என்ன மக்கா அதிசயம், திடீர்னு எல்லாரும் பாப்போம் சொல்லிட்டு போன் பண்ணா ஒருத்தரையும் காணல. நம்ம எப்பவுமே பிளான் மட்டும் தானே பண்ணும், இந்த தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சரி எல்லாரும் வாங்கன்னு சொன்னோம். ஆமா பத்தியா, ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நாளாவது யாருமே பாக்கல, இன்னைக்காவது எல்லாரும் வந்தவனா பாத்து பேசலாம். பத்தியா பூமரி விட்டு வரேன்னு அவளையும் காணல. என்ன ஒருவேளை சுஜா வரும்போது அவளை கூட வரலாம் என்னதோ. ஹாய் மக்கா, ஏதாவது நேரத்தை வந்துட்டா? ஆமா நல்லா கேளு, ஸ்கூல் படிக்கும் போது எப்பவும் லேட்டு, இப்போ ஒரு நேரத்து வாணிச்சாலும் அங்கேயும் லேட்டு. சாரிட்டி மக்கா கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி சரி வந்து இரு, ஆள மேக்கப் ட்ரெஸ் ஏன் பாரு. ஏன்டி கிண்டல் பண்றிய? உன்ன கிண்டல் ஒண்ணும் பண்ணல. ஆமா பூமாரி என்ன சொன்னா? இட்டி நான் வரும்போது பூமாரி விட்டுட்டு வந்தேன், அவள போய் கூப்பிட்டேன், அவ அம்மா வந்து வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லிட்டாவ. உடனே இவ்வளவு வரலன்னு சொல்லிருப்பாளே. ஆமாட்டியா, சரி எவ்வளவு கரெக்டா சொல்லியா. அந்த இப்படி எப்பவுமே வீட்டுல வேலை வேறேன்னு கிடப்பா, ஒரு நாளா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்க வராளா? ஆமா மக்கா, இனி எங்க போலாம்? இடி பீச் எல்லாமே நிறைய நாளா வந்துட்டு பீச்சு போமாலும் சேர்ந்து. சரி மக்கா, அப்ப பீச்சுக்கு போயிட்டு வீட்டு போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன சாப்பிடுறீங்க? இடி உனக்கு என்ன வேணும்? இடி எனக்கெல்லாம் ஆர்டர் பண்ண தெரியாது, இடி கேவல படுத்தாத, நீ ஏதாவது வாங்கிதா? இடி அஞ்சலி உனக்கு என்ன வேணும்? மக்கா தயவு செய்து கேட்காத மக்கா, எங்களுக்கெல்லாம் இங்க வந்து பழக்கமே இல்ல, இடி என்ன வாங்கணும் தெரியாது, சும்மா கேட்காதே. ஆண்டி இந்த பையன் வேற ஒரு மாதிரி குரு குருன்னு பாய்க்கியான், கேட்காத டி. இடி உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாதான் நான் ஆர்டர் பண்ண முடியும். சரி அப்ப என்ன மூணு புரோட்டா வாங்கிதா. ஏண்டி இப்ப வச்சிருக்கியா? இடி இது காஃபி ஷாப், இடி புரோட்டா எல்லாம் கிடைக்காது. தயவு செய்து என்கிட்ட கேட்காத, நீ என்ன வாங்கிதாரி அதை நாங்க சாப்பிடலாம். மக்கா உனக்கு என்ன வேணும்? பிரியாணி ஆர்டர் பண்றியா? பிரியாணி சாப்பிட நிறைய நாள் ஆகுது பத்துக்க. கடவுளே கடவுளே, ஏன் மக்கா பிரியாணி வாங்கி தர மாட்டியா? நிறைய ரூபா அவன் யோசிக்கிறியோ? எட்டி சமண்டனேன்னு வச்சுக்க, கடைக்கு வெளியே கிடப்பா. உங்களை எல்லாம் கூட்டிட்டு வெளியே வரணும் ஆசைப்பட்டு மக்கியா. சரி நானே ஆர்டர் பண்ணி, 3 cold coffee. ஓகே மேடம். ஏன்டி என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போறான்? பின்ன நீங்க ஆர்டர் பண்ண லட்சணத்தை பார்த்து சிரிச்சிட்டு போறான். இல்லடி மக்கா, நாங்களும் இங்க வந்து பழக்கம் கிடையாது பத்தியா, அதனால எங்களை ஆர்டர் பண்ண தெரியல. சரி மக்கா அதெல்லாம் விடுங்க. டி அஞ்சலி இந்த பூமாரி குட்டி வந்தா நல்லா ஜாலியா இருந்தது பத்தி ஏதாவது காமெடியா பேசிட்டு இருந்திருப்பா. ஆமா டி, நானும் வருவேன் நல்லா எதிர்பார்த்தேன், லாஸ்ட் வேலை எப்படி சொதப்பிட்டா. இனிமே கொண்டு வர ரெஞ்சு நேராகுமோ? ஏன் மக்கா பசிக்குதா? பசிக்கல டி, சும்மா கேட்டேன். இல்ல மக்கா இல்ல, இப்ப கொண்டு வந்துருவ. சரி மக்கா கொண்டு வந்தா சரிதான். சரி மக்கா நீங்க ரெண்டு இதுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன அதானே போறதுதான் போனா, நம்ம ரெண்டு ஏதாவது ரெஸ்ட் எடுத்தாட்டி பழக்கம் நம்மளையும் கூட்டிட்டு போயிடலாம் இல்லையா? அதானே இந்த குட்டி வரட்டு கேட்டுட்டு ஏன் நீ மட்டும் போறேன், எங்களை விட்டுட்டு போறானே. மேடம் கோல்ட் காஃபி. சரி சரி வச்சாச்சுல, நீங்க போங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன மேடம்? என்னங்க கோல்ட் காஃபி கேட்டோம், காபி இப்படி ஜில்லுன்னு இருக்கு, சூடா இல்லையா காபி? மேடம் இது கோல்ட் காஃபி அப்படிதான் இருக்கும். என்னதான் கோல்ட் காஃபியா இருந்தாலும் காஃபிதான் சூடா தானே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சூடாகி கொண்டு போ. கடவுளே கடவுளே, நமக்கு வந்து மாட்டது பாருங்க. அதானே கரெக்டா கழிச்சு சுஜா. என்ன எங்களுக்கு ஒண்ணு தெரியாது, ஏமாத்த பாக்குறீங்களோ? இதுக்கு மேலே விட ஏமாத்திட்டாலும் கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் மேடம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு எல்லாம் புரியுது, நீங்க தான் எங்களை ஏமாத்த பாக்குறீங்க. ஏன்டி என்ன செய்ய கத்திட்டு இருக்குது, அங்க ஒரு சத்தம் கேக்குது. பாரடி மக்கா, நம்ம கோல் காஃபி தானே கேட்டோம், காப்பிய ஜில்லு நீ கொண்டு வந்துட்டு சூடாக்கி கடவுள் தரமாட்டேன்னு சொல்லி நிக்கான். என்ன மேடம் இல்ல எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தியா? சாரி சார் நீங்க போங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். எங்க இருந்தா வரவா அவனே தெரியல. ஏன்டி அவனு மேலதானே தப்பு, நீ இருக்கவன போச்சேன்னா? மக்கா ஏன்டி இப்படி படுத்துறிய, கோல்ட் காஃபினா கூலா தாண்டி இருக்கான். என்ன டீ நியாயம் இது, காப்பினாலே சூடா தானே இருக்கான், இது அவன் ஜில்லுனு கொண்டிருக்கான். மக்கா இந்த காப்பி இப்படிதான் மக்கா இருக்கும், குடிங்க. என்னத்தை நீ அவனோட சேர்ந்து சொல்லுங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு தாண்டி உங்ககிட்ட ஆர்டர் பண்ணதுனே ஆர்டர் பண்ணவும் தெரியல, ஆர்டர் பண்ணி வாங்கி தந்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கே, ஏன்டி இப்படி பண்றிய? சரி டி அஞ்சலி ஒரு அளவு சொல்லி மாதிரி இருக்க மாதிரி குடிச்சிட்டு கிளம்போம். ஆமா அதெல்லாம் விடு, நீ ரெஸ்ட் எடுக்க போன ரெட்டி, ஏன்டி எங்க மட்டும் விட்டுட்டு போனா? அதானே கேளுட்டி அஞ்சலி, என்ன மறந்தே போச்சு, நீ கேளு. எது ரெஸ்ட் எடுக்க போனா? நான் எங்கிட்டு போனேன்? நீ தானே சொல்லிட்டு போனா ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இடி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னேன்டி. அதான் கேட்டேன், நீ மட்டும் ஏண்டி போன, எங்களை விட்டு கூட்டிட்டு போயிருக்கா இல்லையா? இடி எனக்கு வந்து நான் போனேன், உங்களை வந்து கூட்டிட்டு போயிருப்பேன் இல்லையா? ஏண்டி மக்கா இப்படி சொல்லியா, நீ போனாலே அப்ப எங்களை கூட்டி போயிட வேண்டியதானே? என்ன டீ ஒண்ணுமே புரியாம பேசுதி, இப்ப நான் எங்க போறேன் உங்களை விட்டுட்டு? அதான் மக்கா நீ ரெஸ்ட் ரூம் போறேன் சொல்லிட்டு போனாலே எங்களை கூட்டி போயிடல, நாங்களும் வந்து பாத்துட்டு போயிருந்த ரூம் எப்படி இருக்குனு. கடவுளே கடவுளே, ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம் அர்த்தம்டி. எது பாத்ரூம்? உனக்கு தெரியாதா டி அஞ்சலி? ஓ பாத்ரூமா, என்ன தெரியாது பாத்துக்க. அவங்க அவங்க நினைச்சு நினைச்சு அப்பப்ப பேர மாத்துவாவ, எல்லாம் எங்கிட்ட சொல்ல வச்சையாவ. பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் மாத்திரிக்காவ, இதெல்லாம் எங்கிட்ட சொன்னதுன்னு எங்களுக்கு தெரியும், இல்லாம எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி சரி கோவப்படாத. சரி மக்கா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து அவமானப்பட வேண்டாம், போலாமா? சரி சரி போலாம். இடி ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூமா பத்தியா நமக்கு தெரியாமலே போச்சு. அதான்டி அவ வெளி இடத்துல எல்லாம் போய் படிச்சவ, அவளுக்கு தெரியுது, நமக்கு ஒரு இளவும் தெரியல பத்தியா. ஆமா ஆமா வா, கொஞ்சம் லேட் ஆயிடும், விட்டுட்டு போயிட்டா எப்படி வெளியே போடணும் தெரியாது, வந்துட்டு போயிரும். அக்கா நம்ம சேர்ந்து படிக்கும் போதுல எத்தனை நாள் கடலுக்கு வரணும் கடலுக்கு வரணும் பிளான் பண்ணுவோம், கடைசி வர பிளான் மட்டும் தான் பண்ணுவோம் பத்தியா. ஆமா மக்கா, இதை பார்த்தோன்னா பழைய ஞாபகம் தான் வருது பத்தியா. மக்கா நீ ஹாஸ்டல் எங்க நின்று படிக்கும் போதுல வெளியெல்லாம் போவீங்களா? என்ன மக்கா இப்படி கேட்டுட்டா, வெளியே போவியலாடா இல்லையா? நாங்களாம் வாரத்துல ஒரு 2 நாளாவது கண்டிப்பா அவுட்டிங் போயே ஆகும்.
அப்படியாட்டி ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? ஹாஸ்டல்ல ஒரு டைரி இருக்கண்டி, அங்க நம்ம எங்க போனா அவுட்டிங் போனா எழுதி வச்சுட்டு எத்தனை மணிக்கு போறோம் எத்தனை மணி வரவன்ட்டு எழுதிட்டு போனா போதும், ஒரு பிரச்சனை இல்ல. டி அழகா நம்மள ஹாஸ்டல்ல இருந்தெல்லாம் படிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணிருக்கலாம் பத்தியா? எங்க நம்ம வீட்டுலயே நம்ம ஊரு தாண்டி நம்மள விட்டவளா? அவள பத்தியா என்னால வெளியெல்லாம் சுத்தி பார்த்து வந்திருக்கியா? அது மட்டுமாட்டி, விசிட்டர்ஸ் டேக்கு எங்க அம்மையும் அப்பா எல்லாம் வரும்போது எல்லாம் வெளியே நிறைய எடுத்து கூட்டு போய் என்னென்ன வேணும் எல்லாம் தின்னது வாங்கிட்டு வருவோம். அப்போ நீ ஹாஸ்டல்ல இருந்து படிக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தேன்னு சொல்லி அப்படிதானா? ஜாலியாவா? அதுக்கு மேல ஏதாவது வார்த்தோம்னா சொல்லிட்டு அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். உங்களையும் வாங்க நல்லா குட்டை, நீங்க தான் வரல உங்க வீட்டுல விடல விடலன்னு சொல்லிட்டு இருந்தியே. டி நாங்களே நம்ம உள்ளூர்லயே இருந்த நல்ல அப்படி வெளியே போய் பழக்கமே இல்லாம இருக்குடி. சரி மக்கா, வேற சாப்பிட்டது ஏதாவது வேணுமா? வேணாப்பா, நீ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் மாத்திச்சிருப்பாங்க எங்களுக்கு தெரியவா போகுது. அப்படி எல்லாம் நினைக்காங்க மக்கா, நம்ம வெளியெடுத்து வர வரதான் ஒவ்வொன்றும் தெரியும். நான் என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டா வந்தேன். இப்படி ஒவ்வொருடமா பேய் பேய் தான் பழகுனது, மற்றபடிலாம் எனக்கு என்ன தெரியவா செய்யும்? எப்படியும் மக்கா உனக்கு எல்லாமே தெரியுது, எங்களை நினைச்சு கேவலமா இருக்குட்டி. ஆமாட்டி, எங்களை நினைச்சா கேவலமா இருக்குன்னு என்ன அழகா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி சரி, ஓவரா ஓட்டாதுங்க, நீங்க நில்லுங்க, நான் போய் கான் வாங்கிட்டு வரேன். எனக்கு கானா? ஆமாட்டி நில்லுங்க, நான் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரேன். இது அவன் என்னட்டு வாங்க போறேன் சொன்னா? கானுன்னு சொன்னாடி கான் எதுக்கு வாங்க போறா? அதானே நம்ம நீங்க வச்சு பாட்டா கேட்க போறவன் கான் வாங்க போறியா? ஆமாட்டி, அவ்வளவு புகழ் தோணும் மண்டையில மசாலா எல்லாம் கேசியா, கான் வாங்க போறா? கானு நம்ம ஊர்ல எல்லாம் காண் வந்து இந்த கலைநாட்டோட பாட்டு போடுறதுக்கு அப்படி தான் டியூஸ் பண்ணி வைத்துக்கிறதுக்காக வாங்க போயிருக்கியா? ஒருவேளை பாட்டு கேட்டுதான் பழவீர்பாளா இருக்குமா? இருக்கும் பாட்டு கேட்க ஆசை வந்திருக்குமோ? ஒரு வேளை அதனால காணவங்க போயிருப்பாளோ? சி, இந்த பீச்சில இப்ப காணச்சோ பாட்டு போட்டு நல்லா பாட்டி இருக்க, எல்லாரும் நம்மளே பாப்பாவ. விவரம் இல்லாத பிள்ளையா இருக்கு பத்தியா? ஒரு வீட்டுக்கு போது வாங்கிட்டு போறா, வீட்ல போய் பாட்டு கேட்கல, இங்க வச்சு காணாச்சு என்ன பண்ண போறா? என்னத்த பண்ண போறாளோ? அவளுக்கு எல்லாம் தெரியும், தெரியும் நம்ம புகழ்ந்ததால நமக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டாலும் என்னதோ. இனி வாங்கிட்டு வர காணோட மண்டையில கட்டிட்டு தெரியவா? தெரியலட்டி மக்கா, வரட்டு வந்த போறதான் தெரியும். என்ன போட்டிங் போலாம், அதுக்கப்புறம் மீதியா பாத்துக்கலாம். ஓ சரிடி மக்கா. சரி சரி, சாப்பிடுங்க ரெண்டு வரேன்னா.